பட்டியில் ஜவுளி கடைக்குள் புகுந்து பெண்ணிடம் நகை பறிக்க முயன்றவரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் செல்லத்துறை அம்பிகா தம்பதி. இவர்கள் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் ஜவுளி மற்றும் செருப்பு கடை வைத்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று அம்பிகா மட்டும் கடையில் இருந்து வியாபாரத்தை கவனித்திருக்கிறார். அப்போது ஜவுளி கடைக்கு துணி எடுப்பது போல் வந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் திடீரென்று அம்பிகாவின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் நகையை பறிக்க முயன்றார். சுதாரித்து கொண்ட அம்பிகா நகையை பறிக்க விடாமல் தடுக்க அவரை முகத்தில் சரமாரியாக குத்தி இருக்கிறான் கொள்ளையன். அம்பிகாவை கீழே தள்ளி செயினை பறித்த கொள்ளையன் காதில் இருந்த கமலையும் பறித்திருக்கிறார். அம்பிகாவின் சத்தம் கேட்டு அந்த வழியாக சென்ற சையத் அலி கடைக்குள் செல்ல அம்பிகாவிற்கு வலிப்பு நோய் ஏற்பட்டிருப்பதாக சொல்லி கொள்ளையன் தப்பிக்க பார்த்திருக்கிறார். நிலைமையை புரிந்து கொண்ட சையத் அலி கொள்ளையனை பிடித்து சரமாரியாக தாக்கி அவரிடம் இருந்த செயினையும் மீட்டிருக்கிறார். தகவல் அறிந்து கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொள்ளையனை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் அம்பிகாவிடம் நகை பறிப்பில் ஈடுபட முயன்றவர் தூத்துக்குடி அண்ணாநகர் 12வது தெருவைச் சேர்ந்த முருகானந்தம் என்பது தெரிய வந்தது. போலீசார் முருகானந்தத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.